யா இட்ஸ் மீ ஜிஏ தன்றோ வெல்கம் டு அவர் கேமிங் கேமி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்குவாட் மேட்ச் தான். பட் ஆனால் இது டியோ வர்சஸ் ஸ்குவாடாக வந்து கடைசியில் மாறும். அந்த ருத்ர தாண்டவத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து நான் லூட் அடிச்சிருப்பேன். ஏன்னா கட் பண்ணி கட் பண்ணி தான் போடுவோம். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து போர் அடிக்கக்கூடாது, மெயினான விஷயத்தை மட்டும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எனிமி ஓடிட்டு இருக்கான். சம்மாட்டி விழுகும் பாருங்கள், சம்மாட்டி விழுகும். இவன் எங்கடா அவன் ஸ்கேர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் எனக்கு இல்லை, ஸ்கின் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ ஸ்கோப்போடு அடித்து அவன் வேறு ஒருத்தர் நான் டார்கெட் பண்ணிட்டேன். பட் ஆனால் நான் வந்து இங்கே கொளுத்திட்டேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பிரேசிலாலே உழப்பானுங்க பாருங்கள். இங்கே நீங்கள் என்னை எவ்வளோ குறைச்சி விட்டானுங்கன்னு ப்ளூ வால் வேஸ்ட் பண்ண வேணான்னு பார்த்து நான் கவர் எடுக்க ஆரம்பிச்சேன். அல்லவுக்கு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னை வந்து அலைய விட்டுருப்பானுங்க. சரி ஓகே பார்க்கலாம். ஸோ பிரேசிலால் பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ என்ன ஒரு ஃபைட்டு, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு மேட்ச் நான் ப்ளே பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு எதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்குவாடு 6 ஸ்குவாடெல்லாம் இருக்கும், தாராளமாக இருக்கும். அந்த மத்தியில் பிரேசிலால் எதுமையை வந்து எப்படி சொல்கிறது, அட்டுச்சு ஓட விட்ட ஒரு சம்பவம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோக்கு லைக்கானு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச லைக் நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். சரி ஓகே, எனக்கு வந்து அப்படியே கை நிற்கலை, காலு நிற்கலை, எப்படியா போய் அடித்து காலி பண்ணுன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா சுற்றி எனிமிதாங்க. பிரேசிலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 ஸ்குவாட் தாராளம் இறங்கியிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி அடிக்கலாம்னு சொல்லிட்டு என் டீம்மெட்ஸ் கொடுத்துருந்துருக்கேன். இப்போ ஜோசப் பிரையன் கூட ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் அவங்க ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், அதனால் அவங்க கூட ப்ளே பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அவங்களும் செம்மையாக விளாண்டாங்க, தப்புலாம் நான் சொல்ல முடியாது. நல்லா தான் விளாண்டாங்க, நல்லா கோஆர்டினேஷன் பண்ணாங்க. மேலே ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. சரி பாமை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டு பாமை போட்டால் உள்ளே ஒரு ஸ்குவாடே குடி இருந்துட்டுருக்கும். நான் பாட்டு ஏறிவேன். P9 இருக்கு, அவனால் டபுள் சுட்டு வச்சால் நொங்கு நொங்கு நொங்குன்னு இருந்துடும். கெளி குளிச்சுட்டான் பாருங்கள். நான் செக் பண்ணேன், இவங்க ஏறிட்டாங்க. சரி இங்கே இருக்காங்கன்னு பார்த்தா இங்கே இல்லை, பட் ஆனால் வெளியே ஓடிருக்கான். சரி இங்கே போய் பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா ஆப்னண்ட் வீட்டுக்குள்ள போய் காலி ஏறுவானுங்க. ஒருத்தன் மேலே போய் க்ளூவால் போட்டு உட்காந்துருவான். க்ளூவால்லாம் உடைக்கிறதுக்கு நம்ம புல்லட் இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வந்து பாம்பெலாம் போகிறான்னு பாருங்கள். பரபரப்பாக போயிருக்கேன் கைஸ் மேட்ச்சு. இங்கே பாருங்கள் எப்படி எப்படி எவ்வளோ எனிமி இருக்கேன்னு பாருங்கள். சும்மா தெரிவிக்க விட மேட்ச்சு. ஸோ பாருங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு கீழே போய் புழகலாமான்னு பார்த்தா P90 தான் இருக்குது. MP40 வந்து சொருகிட்டு வந்துட்டே இருக்கலாம். பட் அது P90 வச்சு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அடிக்கும், நான் அடிக்கலாம் சொல்ல வரல, அடிக்கும். பட் ஆனால் அளவாக தான் அடிக்கும். ஸோ கீழே போய் பார்த்தா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே அந்த எல்சே அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்சே வீடு கிடையாது, அந்த வீட்டில் எனிமி இருப்பான். இப்போ வந்து இந்த வீட்டுக்குள்ளே உள்ள எனிமி வருவான் பாருங்கள். என்ன இப்போ நம்ம இருக்கிற வீட்டுக்குள்ளார எனிமி எப்படி வருவான்னு மட்டும் பாருங்கள். சரியான சம்பவம் இப்போ பாருங்கள் வருவான் பாருங்கள். இங்கே ஒன்று அப்புறம் அன்பொண்ணு இவன் அடிக்கலான்னு பார்த்தா MP40 கையில் வரல. இப்போ ஒரு க்ளூவாலை போட்டு வெளியே ஓடிலாண்டா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணமாச்சு அப்படியே உள்ளே ஓடிட்டு இங்கே ஒரு நாக்கு. சரி இவனையாவது நம்ம கில் எடுத்தலான்னு பார்த்தா வந்து பட் ஆனால் கில்லும் ஓசிக்கலாக போயிடும். அடித்ததே ஓசிக்கல, பின்னாடிந்து ஒருத்தர் அடிக்கிறான். டே பேன் மட்டும் என்ன வச்சுக்கிங்களே, என்னை பரலோகம் அனுப்பியிருப்பான். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டு வந்து உட்காந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மெடிகேட் போடலாம். டேஞ்சர் ஜோன் வேறு, எனிமி இருக்கானுங்க, 2-3 ஸ்குவாட் இருக்குது. போனால் வச்சுக்கிங்களே ஜீவ சமாதி தான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி நம்ம போய் உட்காந்துடலாம்ப்பா, சஸ் சேஃப் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சோம் உட்காந்துட்டு. சரி பொறுமையாக இறங்கலான்னு பார்த்தா வாங்க 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 ஜோசப் ப்ரோ. சரி வாங்க ப்ரோ அப்படின்னு போயிட்டு மேலே போய் உட்காரலான்னு பார்த்தா வந்து கவரும் எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனிமி கீழே. சரி எப்படியாவது கில் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், அந்த ஸ்கோப் ப்ரோ சம்மட்டி வாங்குவோம். அக்கா பார்த்தீங்கன்னா க்ளூவால் போட்டுருவா. அடி மாவளை இருடி வர அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ப்ரோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். சரி ஓகே கீழே போய் பார்த்தா கீழே ஒருத்தர் லூட் அடிக்க வருவான். இவனுக்கு பாருங்கள் இவனுக்கு அடி விழுங்கும். பட் ஆனால் இவன் பாருங்கள் கடைசியில் அவனுக்கு என்ன ஒரு ஹெட்ஷாட் விழுகுன்னு மட்டும் பாருங்கள். கீழே இருக்கான் பாருங்கள் ஒருத்தர் கீழே லூட் அடிக்க வரான்னா இவனுக்கு வந்து செம்மடி விழுந்துருச்சு விழுந்துருச்சு. இப்போ வந்து என் கையில் தான் சாவு, கடவுள் எழுதியிருக்காரு போல் என் கையில் தான் சாவு நடக்கும். சும்மா சரியான சம்பவம் பிரசிலால் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி. சரி சுற்றி போய் ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்து நமக்கு தேவை லூட்டில் அடிச்சுக்கலாம் ப்ரோ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு லூட்டில் அடிச்சுக்கிட்டேன். லூட்டில் அடிச்சுட்டு சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கமாக போகலாம் ப்ரோ அப்படின்னு நான் வந்து சொன்னேன். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பின்பக்கமாக போக ஆரம்பிச்சிட்டோம். பின்பக்கமாக போனால் ஆப்போனண்ட்டுக்கு எனிமி வந்து நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பின்பக்கமாக போனேன். இப்போ எனிமியோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா வந்து அந்த வீட்டில் இருக்கோம். இப்போ கீழே இறங்கி வருவான், ஹெட்டு விழுங்க போகிறோம். செம்ம ஒரு அடி ஹெட்டு நாக்கு முச்சு விட செம்ம விழுகுது. அவ்வளோதான் முச்சாச்சு. இன்னும் ஒரு லேடி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. ஸோ அந்த லேடி எப்படியாவது போகலான்னு ஒரு கிரனேட்டை போடுறேன். பட் ஆனால் அது கொஞ்சம் சேஃப் ஆகிடுச்சு போல். கசிலாக வந்து என்ன நாய்க்கு பண்ணி போடும் என்னடாடே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் வந்து
கிரனட் வேஸ்ட்டு இந்த அக்கா வந்து சேஃப் ஆகிட்டாங்க. சரி ஓகே, அது வந்து டபுள் ஷூட்டர் வச்சுருக்கிறது போல் நான் எம்பி 40 தான் வச்சுருக்கேன். ஸோ ஷார்ட் ரேஞ்சில் எதுவும் உங்களுக்கு அடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். சரி வெளியே வந்தது அக்கா வந்து சரி இறங்கிடிக்கலாம்னு பார்த்து விழுந்துருச்சு. சரி ஓகே கவர் எடுக்கலான்னு நினைக்கிறது போல் என்னை நாக் பண்ணிடுச்சு. நல்ல வேலை நம்ம டீம்மேட் பார்த்திங்கன்னா வந்து அந்த அக்காவை போட்டார், அதாவது கில் பண்ணிட்டார் நான் சொன்னேன். டபுள் மீனிங்காகவே யாரும் புரிஞ்சுக்கிறாரு, ஒன்லி டேக் சிங்கிள் மீனிங். ஓகே போட்டு என்ன வந்து ரீவே பண்ணிட்டார், ஒரு நல்ல விஷயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கில் அவ்வளோக்கா வந்திருக்காரு, பட் பரபரப்பாக போயிருக்கும். பாருங்கள் நீங்கள் அந்த சவுண்ட் எஃபெக்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காசியில் பார்த்தீங்கன்னா கில்லு நாங்கள் அடிச்சிருப்போம். இந்த மேட்ச் போயா அடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு இருக்க நேரத்துலேயே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வந்து டியோஸஸ் கோலா மாறிச்சா அலைய எத்தனை பேர் இருக்காங்க நீங்களே செக் பண்ணிக்கிங்க. சரி ஓகே, இங்கே இருக்கிற லூட்டில் அடிச்சு சரி எங்கே போய் அடுத்த கட்ட நடிக்க எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. மறுபடியும் பிரஸில் கீழே இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், பிரஸில் கீழே இறங்கினா இங்கே ஒரு ஃபைட்டு போயிட்டுருக்கோம். பகவானே பாதியில் விட்ட கதையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்கோப் போட்டு அடிப்பேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சைலன்ஸ்னால வந்து பின்னா பேன் வச்சுருக்காங்களோ அடி விடுதில டேஞ்சர் ஜோன் வேறு, நம்ம போகிற இடம்லாம் டேஞ்சர் ஜோன் நம்மளை வந்து தாவிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சம்பவம் நடக்கும், ரெண்டு ஸ்குவாட்டுக்கு நடுவில் மாட்டுவோம். பட் ஆனால் ரெண்டு ஸ்குவாடை பார்த்திங்கன்னா வந்து பொழந்துருவோம். ஐயோ நானே சொல்கிறேன்ல, நீங்களே பாருங்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து சரியான சம்பவம். ப்ரோமோவெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து ப்ரோமோ இந்த மாதிரி போடலாம் ப்ரோ அப்படின்னா ப்ரோமோ போடலாம். இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்தா இல்லை, சரி மேலே இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கிரனேட் போடுவேன், இங்கே ஒரு கிரனேட் போடுவேன். இந்த கிரனேட் பாதிலேயே பார்த்திங்கன்னா வந்து அடிச்சு பட்டு வந்துடும். ஒரு கிரனேட் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆயிடுச்சு, ஆஹாஹா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ப்ளூவால் எட்டு நான் இன்சைட் போய் இப்போ பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் மேலே பார்ப்பேன், இங்கே ரெண்டு விரும்பி வந்துடுவானுங்க. டே 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 அப்படின்னு ஒரு குளூவால் போட்டுட்டு சரி அன்சைடு போய் கவர் எடுத்து அவனை அடிப்போம் அப்படின்னு பார்த்தா இங்கே ஒருத்தர் வருவான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து செம்மாட்டி விழுகும், சரியான சம்பவம். செவுத்தில் அப்படியே வந்து சொருகிட்டேன் செம்மாடி. இவனை ஒரு நாகிட்டான், சரி ஓகே இவனை கில்லை தொட்டலாம் அது என்ன பண்ணா அங்கே ஒருத்தர் இருக்காங்க. டே 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 இருடா சாமி இருடா வரேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓடிக்கிட்டே இருந்தான் கடைசியில் இங்கே இங்கே ஒருத்தர் வரான், டே 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 ஏண்டா டே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் நாக நம்ம டீமால் முடிச்சு போட்டார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வெடிகேட் போட்டோம். இன்னும் ஒருத்தருக்கான் நாங்கள் எங்கப்பா ஒருத்தருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். பட் ஆனால் வந்து குளூவால் பாருங்கள் எவ்வளோ குளூவால் இருக்குது, இவ்வளோ குளூவாலில் விட்டுட்டு போக முடியுமா எனிமிக்கு பார்த்தீங்கன்னா இதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடும் உங்களை போடுறக்கு. ஸோ குளூவாலில் வந்து எனிமிக்கெலாம் விட்டு வைக்காதீங்க அந்த ட்ரீட்மெண்ட் கன்னு தயவு செஞ்சு யாரும். ஸோ எல்லாம் எடுத்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேக் ஃபுல்லாகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. பேக் எடுத்து தரான் லூட் எடுத்து வைக்கிறதானா ஃபுல்லாகிற வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எனிமி இருக்கான் எனிமி இருக்கான் அப்படின்னாங்க. நானும் எங்களா எனிமி இருக்கான்னு சொல்லி நானும் வீடு பக்கம்லாம் தென்ன வந்து நாதேர் நாய் ஓடிட்டுருக்கோம். நம்மால் டீம்மேட் அடிக்க போகிறாரு, நாதேர் நாய் பார்த்திங்கன்னா குளூவால் போட்டு ஓடுது. சரி இன்சைடு போய் அவர் நம்ம டீம்மேட் அடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே சொரு முச்சு விட்டாச்சு. இங்கே ரைட்டு இங்கே எத்தனை கில் எடுத்தாச்சு, 4 கில் கிட்டே அடித்தாச்சு. சரி சரியான சம்பவம் தான். சரி ஓகே அடுத்தது வந்து கிளம்பலாம் அப்புறம் இங்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வந்து பொருளாக இல்லை தூக்கி போட்டு சரி ஓகே வாங்க ஃபீல்ட்ஸ் பக்கம் ஏறுவோம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பராமரிச்சிட்டோம் ஏறிட்டோம். பட் ஆனால் இங்கே ரெண்டு நாய் ஓடிட்டுருக்கு. இங்கே ஒரு சரியான சம்பவம் தான், சம்பவம் தான் சம்பவம் சம்பவம் சம்மடி விழுகலை. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குளூவால் போட்டால் அவ்வளோ ரேஞ்ச் அவ்வளோ லாங் வந்து ட்ராகனேக்கே வந்து போகுது. மற்ற கன்னாக போகமான தெரியல. பட் ஐ லவ் ட்ராகனேக்கே வித் MP40 அண்ட் ட்ராகனேக்கே ப்ளஸ்ஸு டபுள் ஷூட்டர் மை காம்பினேஷன். UMP ஆல்சோ பெஸ்ட் கன் எனக்கு. இன்னொருத்த ஓடுவான் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளே தான் போல் நம்ம போய் ஹெட் விழுங்க பாரு செம்ம ஒரு நாக்கு. சரி ஓகே இவனை போய் ரீவே சாரி முடிச்சுள்ள அப்படிங்கிற போ பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இது லேண்ட்மின் வைப்பேன். பட் ஆனால் வந்து இந்த லேண்ட்மினே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு கண்ணி விடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடிச்சுட்டுறப்ப நான் குளூவால் அடிக்கலாம் அவன் என்னை போட்டிருப்பான். குளூவாலாக போட்டு டக்கு டக்கு டக்குன்னு பின்னாடி அடிக்கப்ப நம்ம டீம்மேட் முடிச்சுடுவார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முடிச்சு விட்டார். சரி ஓகே அங்கே ஒருத்தருந்தான் நேராக மேலேருந்து பின்னாடிருந்து ஒருத்தர் அடித்தார். சரி ஓகே அவனை தேடும் பட்சத்தில் நான் ஏறி கொண்டிருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா வந்து வருவான் சம்பவம் நடக்கும். பட் ஆனால் அங்கே ஒருத்தர் எனிமி இருக்கான் போல் நான் பார்க்காமட்டேன். நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சு விட்டாரு. சரி ஓகே இவன் இவனை தேடும் பணியில் நாம் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவனை போட்டு தள்ளி எப்பா என்னப்பா இவ்வளோ குளூவால் வச்சுருக்க யார் சாமி நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. குளூவால் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் வந்து இந்த குளூவாலே பார்த்தீங்கன்னா கடைசியில் எனக்கு வினையாகும். அந்த கதையை தான் நான் பார்க்க போகிறோம், பார்க்கலாம். ஓடுவோம் ஓடுவோம். இப்போ எனிமி வருவான், இப்போ தான் வந்து இந்த வீட்டு பின்னாடி சுற்றி எனிமி வருவான். செம்மையான சம்பவம் நடக்கும், சரியான அடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க இங்கே வருவானா. பட் ஆனால் வந்து ஸ்கோப் போடாமல் அடிக்க முடியல. சரி ஓகே சுற்றி போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் சுற்றி வருவான். பட் ஆனால் அந்த டவர்கிட்ட வந்து கவர் எடுத்துருவான். சுற்றி 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 என்னை வந்து பார்த்திங்கன்னா சுற்ற விட்டுருவான். சுற்ற விட்டுவனை வந்து விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அவனை சுற்றி வந்து சூனியம் வைக்கணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டேன். அங்கே லைட்டாக தெரியவான் பாருங்கள்,
விழுந்துருச்சாடி அங்கே என் டீம்மேட் இருக்கனால வந்து முன்னாடி ஒரு ஸ்டார் டக்குன்னு க்ளூ வால் போட்டேன் பகவானே மாதிரி ஆயிடுது. இங்கே ஒரு க்ளூ வால் உடனே க்ளூ வால் ஃபஸ்ட்டு கரெக்டாக வேகமாக போட கற்றுக்குங்க. ஸோ அது க்ளூ வால் போட்டீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட், பட் சம்மடி ஆகிட்டா உள்ளே போனால் நம்ம டீமேட் முடிச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எடுத்தாச்சு இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து பாதி சம்பவம் ஆயிடுச்சு. சும்மா பரபரப்பாக மேட்ச் போயிட்டு நினைக்கிறேன், உங்களுக்கு பரபரப்பாக போதா இல்லை மொகையாக போதா அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லூட்டில் அடிச்சு ஓகே நேராக போகலான்னு பார்த்தா அங்கே ஒரு ஃபைட்டு போயிட்டுருக்கோம், ஃபைட்டு போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓகே லைட் ரைட்டில் தான் இங்கே வந்து இங்கே ஒன்றும் இல்லை சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாதிரி சுற்றி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல தான் செம்ம ஃபைட்டு போயிட்டுருக்கோம். சரி இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்கள் எத்தனை கில் எடுக்கிறேன்னு கடைசியில் ஒரு காமெடி நடக்கும் பாருங்கள், சரியான காமெடி. நீங்களாம் கழுவி கழுவி ஊற்றிங்கிட்டே இந்த அளவுக்கு அடிச்சுட்டு கடைசியில் என்னடா பண்ணிட்டுருங்க ஒரு ஹெட்டு சரியான ஹெட்டு அவனுக்கு முச்சு விட அப்படியே. இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு கில் எடுத்தாச்சு. ஏன்னா டே இந்த அளவுக்கு ப்ளே பண்ணிட்டு கடைசியில் என்னடா பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி நீங்களே கேட்பீங்க. அந்த சஸ்பென்ஸை நான் உடைக்க வேணாம்னு நினைக்கிறேன். பாருங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து அந்த பாறைகிட்ட ஒரு பெப்பரப்பாக நின்றுருப்பான் அப்படியே பொச்சுடு அவ்வளோ கில்லு. இங்கே ஏழு கில் எடுத்தாச்சு. இப்போ தான் வந்து அந்த சம்பவமே நடக்கும் பாருங்கள் கைஸ். கண்ணுது தட்டியே வந்துடும் எனக்கு. அங்கே ஒரு சம்பவம் ஒரு ஸ்குவாட் இருக்குது, நான் பெரிய ஸ்குவாட்லாம் நினச்சேன் பார்த்தீங்களா. ஏடபிள்யூமே மாறி மாறி பயங்கரமாக அடித்தானுங்க சத்தியமாக. நம்ம டீமேட்டை காப்பாற்றுற நோக்கில் பார்த்தீங்கன்னா க்ளூ வால் டக்கு டக்கு டக்குன்னு போட்டு க்ளூ வால் போட்டு ரீவே பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா க்ளூ வால் உடச்சிருவானுங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து பெரிய பிளேயராக தான் இருப்பானுங்க, 70 லெவல் பிளேயர் இருப்பானுங்கன்னு நான் நினச்சேன். சரி உட்காந்துட்டு வந்து ஏகே சாரி எம்பி பைக் போல ஏகேட்டு க்ளூ வால் போட்டு அடிக்கும்போது எதிர்கிற கூட போட்டால் என்னை முச்சு விட்டான். அப்போது நான் நாக்கு வைப்பேன். இப்போ நம்ம டீம் மேட் ரீவே பண்ணுவார் நாக்கு வைப்பேன். ஏன்னா வந்து என் கையில் பார்த்தீங்கன்னா ஏகேக்கு போல எம்பி பைக் போல ஏகே கழிச்சிட்டு இங்கே ஒரு நாக்கு வச்சுட்டேன். மறுபடியும் குறி க்ளூ வால் போட்டேன், க்ளூ வால் போட்டேன் நாக்கு சரிங்களா. இப்போ பார்த்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து மேட்ச் ஃபெயில் ஆகிடுச்சா கடைசியில் பார்த்தா ஹேக்கர் ஐயோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒரு பாடி ஸ்கோர் தான், ஹேக்கர் மாதிரி தான் இருக்காங்க. பட் ஆனால் வந்து சம்மடி வச்சானே ஓகே. நான் டில் தம்ஸ் அப் பை கேமிங் ஆரம்பிச்சேன். நாங்கள் ஜிஎஸ் லவ் யூ லாட். பை பை.